Hi friends, good morning. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான முட்டை சாதம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய், பிரியாணி இல, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துணும். இதில் வந்து நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் குட்டி தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன். ஒன்று மட்டும் போது ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் புதினா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த புதினா தான் வந்து இந்த சாதத்துக்கே ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அது கொதிக்கிற டைமில் வந்து முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை உங்கள் ஆப்ஷன் தான், எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொதிச்சு வர டைமில் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டேன். கடைசியாக வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு விசில் போட்டுற போகிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி வேகிறதுக்கு விசில் விடுவீங்களோ அது மாதிரி விசில் விட்டு எடுத்தால் நம்ம முட்டை சாதம் ரெடி. எப்படி பாருங்கள். பை.